கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே கெலவரப்பள்ளி நீர்த்தேக்கத்தில் தொடர்ந்து நுரைகள் பொங்குவதால் விவசாயிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். ஒசூரை அடுத்த கெலவரப்பள்ளி நீர்த்தேக்கத்திற்கு வினாடிக்கு 473 கன அடி நீர் வரத்து உள்ளது. அந்த நீர் 3 மதகுகள் வழியாக தென்பண்ணை ஆற்றில் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையிலிருந்து வெளியேற்றப்படும் தென்பண்ணை ஆற்று நீரில் குவியல் குவியலாக நுரை பொங்கி காணப்படுவதால் விவசாயிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். இதனால் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டுள்ளதோடு கால்நடைகளின் நீரை குடித்தால் நோய்கள் வர வாய்ப்புள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஆடு மாடெல்லாம் குடித்து அது கிக்க வியாதியை வந்து ரொம்ப கஷ்டப்படுது. இது பார்க்கவே துர்நாற்றம் அடிக்குது. இதை வந்து பாருங்கள், நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குதா தெரில. இந்த எங்கே இருந்த கர்நாடகாவிலேருந்து வரதான் எனக்கு தெரியும், அதை எங்கேருந்து வரதான் எனக்கு தெரியாது. அது ஒசூர் யாரோ பெரிய அதிகாரம் வந்து அதை வந்து நடவடிக்கை எடுத்தீங்களன்னா ஒசூர் நல்லாயிருக்கும். கர்நாடக மாநில தென்பெண்ணை ஆற்றங்கரையோர தொழிற்சாலைகள் ரசாயன கழிவுகளை ஆற்றில் கலப்பதை வழக்கமாக கொண்டிருப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே அரசு உடனடியாக இதற்கு தீர்வு காண வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.